ஜிம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆரோக்கிய குறிப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நிறைய குழந்தை இல்லாதவங்களுக்கு வர, ஆண்களுக்கு வர விந்தணு குறைபாடு. ஸோ இந்த விந்தணு குறைபாடு வர்றதுக்கு என்ன காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா, உடம்பில் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வெளிப்புற உணவுகள் அதிகமாக, எண்ணெயில் பொரித்த உணவுகள் அதிகமாக எடுக்கிறதுனால வர பிரச்சனைகள். அடுத்தது அவங்களுக்கு அல்சர் உடம்பில் இருந்தாலும் இந்த குழந்தையின்மை பிரச்சனை வந்து அவங்களுக்கு ரொம்ப நாள் நீடிக்கும். குடும்பமான வரைக்கும் அவங்களுக்கு மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு குழந்தையை கொடுக்குற தகுதி எப்படி ஒரு ஆணுக்கு மட்டும் கடவுள் இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறாரோ, அந்த படைச்ச அந்த உடம்பில் ரெண்டு உறுப்புகள் நம்ம பலமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்த உலகத்துக்கு வந்து ஒரு ஜீனை வந்து நம்மளால் கொடுக்க முடியும். அப்போது அந்த மலச்சிக்கல் உடம்பில் நிறைய இருந்து ஒரு விந்தணு செயல்பாடு நடந்ததுன்னா, அந்த குழந்தையினுடைய மொட்டிலிட்டின்னு சொல்கிற அந்த தலைப்பகுதியும் உடல் பகுதியும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பலகீனமாகவே அது இருக்கும். அதனால தான் அந்த விந்தணு குறைபாடு வர்றதுக்கு நீங்கள் நிறைய பரிசோதனைகளை போகும்போது தான் அதை டாக்டருங்க வந்து உங்களுக்கு பரிந்துரை செய்வாங்க. அப்போது அந்த பலகீனத்தை எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது, அந்த பலகீனத்துக்கு நம்ம என்ன மாதிரி உணவுகள் ஃபஸ்ட்டு எடுக்கிறதுன்றதை இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அடுத்தது, இந்த சுயஇன்ப பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் இந்த குறைபாடு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதையும் இருக்கிறவங்க, இந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு ப்ராசஸ்க்கு போகிறவங்க, இந்த மாதிரி சுயஇன்ப பழக்கம் இருக்கிறவங்களுக்கு இதையும் குறைச்சிக்கிட்டு அவங்க வந்து இந்த சொல்கிற இந்த சின்ன சின்ன உணவு பரிமாற்றத்தை அவங்க பகிர்ந்துக்கிட்டாலே அவங்க வந்து மருந்தே இல்லாமல் அவங்களுடைய ஸ்போமை வந்து இந்த உலகத்துக்கு, ஒரு பெண்ணுக்கு, ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தையை வந்து அவங்களால கொடுக்க முடியும். ஏன் வந்து நான் சுய இன்பத்தை திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா, இன்றைக்கி அவங்களுக்கு வயசு ரத்தம் எல்லாம் இருக்கிறதுனால அவங்க அதை பண்ணும்போது அவங்க ஸ்பைனில் இருக்க அந்த மூலாதாரத்தில் இருக்கிற அந்த நீரினுடைய சக்தி குறைபாடு அதிகமாகி L3 L4 ஃபியூச்சரில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதுகு வலி அதிகமாக வந்துடும். அப்போ முதுகு வலி வரும்போது அவங்க வைத்தியம் வந்து எதுக்கு வந்ததுன்றதே அவங்களே டாக்டராலே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இவங்க பண்ண தவிர மருத்துவர்கிட்ட இவங்க வந்து பார்த்திங்கன்னா சொல்லவே மாட்டாங்க. இதை வந்து ஆல்டர்னேட்டில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் ஒரு குழந்தையின்மை பிரச்சனை என்னாலே ஆல்டர்னேட்டில் வந்து எவ்வளோ வழிமுறைகள் இருக்குதுன்றதை நீங்களே நிறைய பதிவுகளில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் அந்த முதுகு வலி வராமல் நம்ம உடம்பை அப்படி வந்து இதையும் பார்த்துக்கணும். அடுத்தது நீங்கள் பண்ணுறது, தூக்கம் வந்து நம்மளுக்கு முறையான தூக்கமே நம்ம வந்து எடுக்கிறது கிடையாது. நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் வேலை, ஸோ இதுவும் குறைபாடுக்கு ஒரு காரணம். அப்போ இரவு நேரங்களில் கண்ணு முழிச்சு வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த விந்தனுடைய குறைபாடு இருந்ததுன்னா, நீங்கள் எடுத்த உடனே அதுக்கு மருத்துவம் செஞ்சிட்டிங்கன்னா ரிசல்ட்டே கிடைக்காது. ஏன்னா நீங்கள் நைட் ஷிஃப்ட்டு வேலை பார்த்துக்கிட்டு மருந்தும் எடுத்துக்கிட்டு என் பிரச்சனை சரியாகனா அது 100 இல் 10 பேருக்கு தான் சரியாகுமே தவிர மீது 90 பேருக்கு வந்து ரிசல்ட் வந்து நெகட்டிவாக தான் வரும். ஏன்னா இந்த விந்தணு குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இரவு நேரங்களில் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அவங்க உடம்பில் இருக்க அந்த லிவர் வந்து பார்த்திங்கன்னா பலகீனமாகி அதனுடைய தன்மை, அதனுடைய அந்த ஸ்போமுடைய தன்மையினுடைய ஆதிக்கத்தையும் அதுக்கான சக்தியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரவு பணிபுரியறவங்களுக்கு ரொம்பவே குறைபாடு அதிகமாக ஆயிடும். அதனால தான் நம்ம ஒரு குழந்தையை பெற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இரவு வேலையை தவிர்த்து உணவு கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் ஒரு மருத்துவத்தை நாடினீங்கன்னா அந்த மருந்தும் உங்களுக்கு வேலை செய்யும், உங்களுக்காக பரிந்துரைக்கிற அந்த டாக்டருடைய எஃபெக்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். நம்ம இவ்வளோ தவறுகளை சரி பண்ணாமல் மருத்துவர் கொடுக்குற மருந்தை வந்து நம்ம தப்புன்னு சொல்கிறதுக்கு, நம்ம தப்பை முதல்ல சரி பண்ணாமல் நம்ம அவங்கள தப்புன்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு எந்தவித ஒரு அதிகாரமே கிடையாது. எந்த ஒரு மருத்துவரும் நம்மளை நம்பி வர நோயாளி சரி பண்ணணும் தான் நினைப்பாங்களே தவிர அவங்கள சரி பண்ணக்கூடாதுன்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. அப்போ நம்மளும் கொஞ்சம் கோஆப்ரேஷன் பண்ணணும். ஏன்னா இந்த விந்தணு குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இன்னொரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, என்னால் இதை வந்து சரி பண்ண முடியாதுன்ற ஒரு நெகட்டிவ் தாட் எப்பயுமே அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க சந்தித்த நபர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. எப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளாலையும் கொடுக்க முடியுன்றது தான் கடவுள் நம்மளை ஒரு ஆண்மகனாகவே படைச்சிருக்கிறார். எப்படி ஒரு பெண்ணுக்கு கருமுட்டை வளர்ச்சியில் பிரச்சனை வருதோ ஆணுக்கும் அதே மாதிரி விந்தணுலையும் பிரச்சனை வரும். அப்போ அவங்களோட பாடியோட ஹீட்டை வந்து அவங்க மெயின் குறைக்கணும். கீரை வகைகளை நிறைய எடுத்து, எப்பயுமே உணவில் நீங்கள் ஓரளவுக்கு ட்ரை பண்ணிவிட்டோ நீங்கள் மருத்துவரை அணுகலாம், இல்லை மருத்துவரை அணுகிக்கிட்டே உணவுலையும் நீங்கள் இதை கடைப்பிடிச்சிங்கன்னா இது ரெண்டுமே உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். அப்போ நான் மருத்துவரை அணுகிறேன், அப்போ உணவில் என்ன செய்யலான்றது தான் நம்ம இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஆங்கில மருத்துவர் கொடுக்குற மருந்தும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இது கூடவே நீங்கள் பசலைக்கீரை நிறைய எடுத்துக்கலாம்.
பாலக்கீரை நிறைய எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற மெயின் இந்த கீரையில் இருக்கிற ஃபைபர் குளோரோஃபில்னு சொல்கிற அந்த பச்சையம் தன்மை வந்து பார்த்திங்கன்னா ஆணுடைய அந்த விந்தணு வந்து கெட்டியாக்குற ஒரு அருமையான ஒரு விஷயத்தை தான் அந்த குளோரோஃபில் சொல்கிற அந்த பச்சையம் தன்மை இருக்குது. பச்சையம் தன்மை இன்னாலே அதோட ஆக்சிஜன் லெவல், அதுக்கு ஆக்சிஜன் இருக்குதா. நம்ம எந்த ஒரு உணவு சாப்பிட்டாலும் அந்த உணவுக்கு தேவையான ஒராக்குன்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் ரேடிக்கல் அப்சர்வேஷன் கெப்பாசிட்டின்றது தான் ஒரு பொருளில் ஆக்சிஜன் இருக்கான்றது கண்டுபிடிக்கிற பரிசோதனை. இதை வந்து நம்ம ஒரு பொருளையுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா உணவுகளையுமே இன்றைக்கி வந்து அங்கீகாரம் வந்து நியூட்ரிஷன்ஸில் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ நம்ம சாப்பிட்ற இந்த காய்கறிகளில் ஒராக் வேல்யூ இருக்குதான்னு பார்க்கணும். ஒராக் வேல்யூ இல்லாமல் சாப்பிட்றது தான் நம்ம ஆல்டர்னேட்டில் சாப்பிடாமல் நீங்கள் அலோபதியில் சாப்பிட்றதோ இல்லை ஆர்டிஃபிஷியலாக சாப்பிட்றது தான் அந்த ஒராக் வேல்யூட தன்மை இருக்கும். பட் ஆனால் 100% இருக்காது. ஆனால் இயற்கையான காய்கறிகள் பழங்களில் தான் அந்த ஆக்சிஜன் ரேடிக்கல் அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ இது அதிகமாக இருக்கிற உணவுகளை நீங்கள் எடுக்கும்போது உங்களுடைய விந்தணு குறைபாடு வந்து பார்த்திங்கன்னா எளிமையாக சரியாயிடும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக தியானம் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். ஏன்னா தியானத்தினால மட்டும்தான் ஒரு மனிதன் தான் செய்கிற தவறுகளுடைய உடல் கூறுகளை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதனால் நீங்கள் எந்த ஒரு மருத்துவத்துக்கு போனாலும் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல்ன்ற பாசிட்டிவ் பாடியில் கண்டிப்பாக இருக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 10 நாளைக்கு ஒரு வாட்டியோ மாதத்தில் ஒரு நாளோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயங்களை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்பு உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவு ரைஸில் நிறைய கார்போஹைட்ரேட் ரைஸ் இல்லாமல் நிறைய ஃபைபர் இருக்கிற மில்லட்ஸ் உணவுகளையும் ஒருவேளை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி மில்லட்ஸ் உணவுகள் நீங்கள் அதிகம் எடுக்கும்போது உங்கள் உடம்புக்கு தேவையான ஃபைபர் வாட்டர் எல்லாமே அதில் வந்து நம்மளுக்கு கிடச்சிருது. இது கூடவே நான் சித்த மருத்துவம் எதனால் எடுத்துக்கலாமா இல்லை எனக்கு சித்த மருத்துவத்தை எதனால் இருந்தால் சொல்லுங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் அருமையான மருந்துகள்லாம் வந்து நிறையவே இருக்குது. ஆனால் அதன் கூடவே நீங்கள் இந்த காய்கறிகள் பழங்கள் நான் சொன்ன இவ்வளோ விஷயங்களையும் நீங்கள் கடைப்பிடிச்சா மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஏன்னா சித்த மருத்துவத்தில் இருக்கிற எல்லா மருந்துகளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபரும் ரெண்டாவது வாட்டரும் வந்து ரொம்ப ரொம்ப தேவை. அதனால் நீங்கள் அதில் நிறைய தண்ணி இருக்க வேண்டியதுனால தான் அதுக்கு நிறைய இந்த மாதிரி காய்கறிகளை சாப்பிடுங்க, கீரை வகைகளை சாப்பிடுங்க, அது கூட இந்த மருந்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வந்து நல்லாவே சப்போர்ட் பண்ணும். அப்போ சித்த மருத்துவத்தில் ஒரு விந்தணுவை செயல்பாட்டுக்கு கொண்டு வர அருமையான மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா அமுக்கராச்சூரணம். ஸோ அந்த அமுக்கராச்சூரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஆணுடைய விந்தணு வந்து நல்லாவே எஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி தாது புஷ்டி லேகியம் இது வந்து உடல் நரம்புகளை வந்து பார்த்தீங்கன்னா பலப்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரிதழ் தாமரை சூரணம்னு இருக்குது. அந்த சூரணத்தை இரண்டு வேளை நீங்கள் தேனில் கலந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய விந்தணு செயல்பாட்டை அது இன்னும் நம்மளுக்கு வந்து சரியாக பண்ணும். அதுக்கப்புறம் தங்கப்பருப்பம். ஸோ இதெல்லாம் நம்ம மூலிகையில் இருக்கிற சாராம்சங்கள் தான். இதெல்லாம் சமூலம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சமூலம்ன்றது வேறு தண்டு காய் பூ எல்லாம் சேர்ந்தது தான் சமூலம். ஸோ இதிலேருந்து தயாரித்த அந்த பொருட்களினுடைய எசன்ஸ் தான் இந்த பருப்பமும் சூரணமும் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து தாது விருத்திக்கும் விந்தணு குறைபாடுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவத்தில் இருக்கிற ஒரு அருமையான பொருட்கள். இதையும் நீங்கள் வந்து இரண்டு வேளை உணவுக்கு பின்னு தான் எடுக்கணும். எதுவுமே இதில் உணவுக்கு முன்னே வராது. ஸோ எடுத்தால் நீங்கள் இந்த மாதிரி இதில் போடலாம் இல்லை நீங்கள் இயற்கையாக போனால் இதில் போகலாம் இல்லை நீங்கள் ஆங்கில மருத்துவத்தில் விந்தணுக்கு போனாலும் இதன் கூட காய்கறி இந்த மாதிரி பழங்கள் இதையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மருத்துவமும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். இது கூடவே நீங்கள் ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். ஒரு விந்தணு வந்து நீச்சல் அடித்து இந்த உலகத்துக்கு ஒரு முட்டைக்குள்ளே போகணுன்னா அந்த விந்தணுக்கு தேவையான சக்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் ஸ்விம்மிங் இந்த மாதிரி குறைபாடு இருக்கிறவங்க ஸ்விம்மிங் கிளாஸ் நிறைய நீச்சல் பயிற்சி நிறைய போனீங்கன்னா உங்களுடைய ஸ்போம் நல்லாவே வந்து ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அதனால் சீதோஷ்ண நிலைக்கு ஏற்ற இப்போ உங்கள் உடம்பு குளிர்ச்சியாக இருந்தால் சில பேருக்கு தண்ணியில் இருந்தால் ஆகாது. ஸோ அவங்க ட்ரை பண்ணி தேவையில்லாத அடுத்த பிரச்சனைக்கு போகாமல் இயற்கையாக தியானம் பண்ணலாம். என் உடம்பு நல்லா ஹீட் மேடம் நான் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க. ஆனால் உடம்புடைய சீதோஷ நிலையை ஏற்றுக்கணும் கூட நீங்கள் நீச்சல் இது வந்து நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே அது வந்து ஸ்போம் வந்து நல்லா எக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணும் உங்களோட ஸ்போமும் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணும். ஸோ நீச்சல் பயிற்சின்றது ரொம்ப ரொம்ப இந்த ஃபெர்டிலிட்டியில் இருக்கிற விந்தணுனுடைய சக்திக்கு அதுவும் ஒரு பயிற்சி மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் தேர்ந்தெடுத்துக்கலாம். வாக்கிங் கம்பல்சரி போயாகணும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா நரம்புகளுக்கும் ரத்த ஓட்டம் சீராக போகணும். ஸோ அதனால் நீங்கள் வாக்கிங் ஏதாவது ஒரு டைம் ஒன்று மார்னிங் இல்லை ஈவினிங் ஏதாவது ஒரு டைமில் நீங்கள் ஒரு 20 நிமிஷம் உங்கள் உடம்புக்காக நடந்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். கூடுமானவருக்கு 8 மணி நேரம் நீங்கள் வந்து தூக்கத்தை வந்து எப்பயுமே தயாராக வச்சுக்கணும். நீங்கள் 5 மணி நேரம் தூங்கிட்டு இந்த உடம்பை சரி பண்ணுன்னா அந்த உடம்பு நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ இதெல்லாம் கடைப்பிடிச்சி இந்த குறைபாடை சரி பண்ணிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. மீண்டும் அடுத்த ஆரோக்கிய குறிப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.